Hi dears, ellarkum vanakkam. Welcome back to our channel Indujha style. Inikku nama channel la weight loss related ana oru video da unga kuda share panikka poren. Indha oru video na podla appadina weight loss related ah vera endha video me na vandu poda mudiyadhu nenikiren. Andha alavukku comment la neriya per vandu akka na keta video yen neenga podla adutha neenga podren sonningalle adukulla vera video pottinga abindra maadhiri la vandu comment la kekringa. So kandippa indha video pottu da aagano abindra maadhiriyana oru situation ku enna nirthittinga. So vera vali illa and mukkiyama vandu solla pona enakku இந்த ஒரு வீடியோ வந்து பண்றதுல அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இல்ல ஓபனா சொல்லணும்னா அது என்ன வீடியோ அப்படின்றது உங்களுக்கு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எஸ் டீனேஜர்ஸ்க்கான வெயிட் லாஸ் டிப்ஸ் எனக்கு வந்து என்னை வந்து ஷேர் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் வந்து எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அண்ட் ஒரு 1 வீக்கா வந்து நான் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் என்ன நினைச்சு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 22-25 ஏஜ் இருக்கும் அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து நம்மள அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெயிட் லாஸ் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதோ கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 1 வீக் அப்புறம் தான் நான் கேக்குறேன் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ட்டு. அக்கா நான் 8th படிக்கிறேன்க்கா, ஸ்கூல் போறதுக்குள்ள எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குண்டா இருக்கேன் கிண்டல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லவும் எனக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு டீனேஜரா இருக்கும்போது ஒரு 8th படிக்கிற பொண்ணு, ஒரு 7th படிக்கிற பொண்ணு, 13 வயசு தான் ஆகுது, அவங்க எல்லாம் கூட வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட்ல கேக்குறாங்க, இன்ஸ்டாகிராம்லயும் மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க. எனக்கு அதை அந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், சோ அதுக்குண்டான வெயிட் லாஸ் டிப்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்றது அது அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உண்மையிலேயே அது பண்ணிதான் ஆகணுமா அப்படின்றது வந்து எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா வந்து நான் டீனேஜரா இருக்கும்போது இந்த மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் இருந்ததா, ஹெல்தி ஃபுட்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டேனா, இதை சாப்பிடணும், இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி நான் இருந்தேனான்னு கேட்டனா கண்டிப்பா இல்ல. சோ எதுவுமே பண்ணல, நல்லா ஜாலியா ஹாப்பியா என்னெல்லாம் வீட்டுல சமைக்கிறாங்களோ எல்லாம் சாப்பிட்டுட்டு, சோ எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கக்கூடிய ஒரு வயசுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த டீனேஜ்ல தான். இந்த ஏஜ்லயும் வந்து வெயிட் லாஸ் அண்ட் வந்து வெயிட் போடுறத பத்தி எல்லாம் ரொம்ப யோசிச்சு அது ஸ்ட்ரெஸ் ஆகுற அளவுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இத இவ்வளவு டீப்பா நீங்க எடுத்துக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து பொதுவாவே சொல்லுவாங்க டீனேஜ்ல நம்ம கல்ல சாப்பிட்டாலும் சரிக்கும் அப்படின்ற மாதிரி, அதுக்காக கல்ல சாப்பிடணும் அப்படின்ற சொல்லல, அந்த அளவுக்கு நம்மளோட மெட்டபாலிசம் வந்து ஸ்பீடா இருக்குமாமா, நல்லா சுறுசுறுப்பா நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வேகமா இருக்கும், இளம் ரத்தம் எதுக்கும் பயப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 40+ நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதே விஷயத்த நம்ம வந்து டீனேஜ்ல நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம ஃபோக்கஸ் மிஸ் ஆகாம பண்றோம் அப்படின்ற பட்சத்துல 40+ நம்ம பண்றதுக்கு உண்டான அந்த பெர்ஃபெக்ஷனை விட 3 டைம் பெட்டரா நம்ம வந்து டீனேஜ்ல நம்மளோட பெர்ஃபெக்ஷன் வந்து கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து டீனேஜா இருக்கும்போது நம்மளோட வேகம் வந்து ஸ்பீடா இருக்கும், நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும், பாடியில வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப வந்து டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி டயட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஷேர் பண்றதுக்கு சுத்தமா வந்து மனசே இல்ல. பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் பர்சனலா 8th படிக்கிற பொண்ணுங்க 13-13 வயசு தான் ஆகுது அந்த மாதிரி கூட ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தா. அதுக்குண்டான காரணமா நான் என்ன எது நினைக்கிறேன்றத நான் சொல்லிடுறேன். முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 13-14 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும், ஸ்கூல் போவோம், ஸ்கூல்ல வந்து நல்லா கிரவுண்ட்ல விளையாடுவோம், வீட்டு பக்கத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வெளியில விளையாடுறது வந்து அதிகமா இருக்கும், பாடியில பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கும், நம்ம என்ன சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் இவ்வளவுதான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அம்மா வந்து நமக்கு கணக்கு பண்ணி இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கணக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் வந்து பெருசா கலோரிஸ் கால்குலேட் பண்ணி இன்டேக் பண்றது இவ்வளவுதான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்காது டீனேஜ்ல. சோ எவ்வளவு வேணா சாப்பிடுவோம், எப்படி வேணா ஆடுவோம் பாடுவோம் விளையாடுவோம், சோ நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் அதே அளவுக்கு அதிகமா இருக்கும். சோ நமக்கு வந்து அது டேலி ஆயிக்கும், நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல. இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மொபைல் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறது அண்ட் இன்டோர்லயே வந்து கேம்ஸ் விளையாடுறது, சோ அந்த மாதிரி நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே சமயம் இப்ப இருக்க ஃபுட் ஹேபிட்ஸும் ரொம்ப மாறிடுச்சு. சோ அதனால மேபி வெயிட் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் என்னால வந்து 100% இதுதான் காரணம் இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட முடியாது. சிலருக்கு வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளமா இருக்கலாம், சிலருக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்கலாம். பட் நான் பொதுவா டீனேஜர்ஸ்க்கு வெயிட் லாஸ் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட முடியாது. என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்றேன், இது மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வேணும்னா சொல்றேன். அண்ட் வந்து லோ கலோரி டயட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க.
சோ நான் எல்லாருக்குமே சொல்றது, டீனேஜர்ஸ் இல்லாம பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ இருந்தாலுமே ஒரு லோ கலோரி டயட் பண்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹெல்தி ஆப்ஷன் கிடையாது. நமக்கு வேணுங்கிற பட்சத்துல நம்ம வந்து லோ கலோரி டயட் பண்ணுவோம், அதுவும் வந்து நமக்கு வந்து தொடர்ச்சியா பண்ணக்கூடாது. ஒரு கொஞ்ச நாள் அதுக்கு மேல நம்ம லோ கலோரி டயட் பண்றது நமக்கு வந்து நல்லது கிடையாது. நமக்கு நிறைய சத்து குறைபாடுகள் வரும் லோ கலோரி டயட் பண்றதுனால. நீங்க வந்து டீனேஜரா இருக்கிறவங்க லோ கலோரி டயட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க, கண்டிப்பா வந்து அதுக்கு நான் நோ தான் சொல்லுவேன். ஏன்னா டீனேஜ்ல தான் நமக்கு வந்து பாடியில நிறைய சேஞ்சஸ் நடக்கும், நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு, நம்ம பாடியில நிறைய குரோத் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து கம்மியான சத்துக்கள் கொடுத்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி லோ கலோரி டயட் பண்ணாதீங்க. எனக்கு அதை பத்தி டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண சத்தியமா தெரியல. ஸோ டீனேஜரா இருக்கிறவங்க மேக்சிமம் வெயிட் லாஸ்க்காக என்னெல்லாம் பண்ணலாம் எதாவது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் அதிகமா விரும்பி சாப்பிடுவோம். இப்ப எனக்கு எருமாடு வயசாயிருச்சு, இப்பவே வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஸோ ரொம்ப சின்ன வயசு ஒரு 13-14 கண்டிப்பா அதை மிஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதை எனக்கு ஆழமா அழுத்தி நீங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்றது கூட எனக்கு மனசு வரல. ஏன்னா இதுதான் வயசு, இந்த வயசுல நம்ம சாப்பிடாம இந்த வயசுலதான் நமக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து நல்ல ஸ்பீடா இருக்கும், கல்ல சாப்பிட்டாலும் செரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல இப்பவே வந்து அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி இருக்க சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. பட் இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா மெசேஜ் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதனால இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உண்டான வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இந்த வீடியோ நான் பண்றேன். ஸோ நீங்க வந்து ஏன்னா இப்ப டீனேஜ்ல நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம், நமக்கு என்ன வேணும் வேணான்றதே நமக்கே வந்து தெளிவா ஒரு நிலையா பண்ண மாட்டோம். ஸோ அப்படின்ற பட்சத்துல சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க அதை எதையும் ட்ரை பண்ணாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச ஹெல்தி ஆப்ஷன் நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், டீனேஜ் முறுக்கு அந்த மாதிரி. ஸோ கடையில வாங்கி சாப்பிட்றது, ஸோ அது ஹெல்தியா அன்ஹெல்தியா அப்படின்ற ஒரு டிபேட் குள்ள நான் வரல. ஸோ அந்த மாதிரி மேக்சிமம் அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் சமைக்கிற ஃபுட்டே வந்து நீங்க எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து காலையில நைட்டுக்கு வந்து கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு மதியம் மட்டும் ரைஸ், நல்ல ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வீட்டில் என்ன குக் பண்றாங்களோ அதை எடுத்துக்கோங்க. மார்னிங் நைட் மட்டும் நீங்க வந்து லிமிட்டடா சாப்பிட்டுக்கோங்க. பட்னி கிடக்க வேணாம். நான் டீனேஜருக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே சொல்றது வந்து பட்னி இருந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. நிறைய ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் குறைக்கணும், அதுதான் ஹெல்தி. அதே வந்து டீனேஜரா இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபுட் சார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க அதை ரெஃபரன்ஸ்க்கு பாத்துக்கோங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் பண்ணலாமா வெயிட் லாஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அதிகமா வெளியே ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் வந்து குறைச்சிக்கோங்க. அண்ட் வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் வாரத்துல 2 கீரை, அண்ட் மதியம் மட்டும் ரைஸ், காலையில ஏதாவது டிஃபன் 2 இட்லி 2 தோசை அந்த மாதிரி லிமிட்டடா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஹெல்தி ஆப்ஷனா போங்க. என்னென்ன சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் டீடைல்ஸ் கொடுத்துறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து அவ்வளவுதான் சொல்ல முடியும், வெயிட் லாஸ்க்காக நீங்க இந்த டயட் பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல முடியாது. இன்டர்மீடியன் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, பண்ணாதீங்க. ஜிஎம் டயட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, பண்ணாதீங்க. எக் டயட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, பண்ணாதீங்க. ஸோ என்னதான் பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க. காலையில வந்து 2 தோசை 2 இட்லி வீட்டில் என்ன செய்யறாங்களோ அதை அளவா எடுத்துக்கோங்க. மேக்சிமம் வெளியே வாங்கி சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் காஃபி டீ நிறுத்தணுமான்னு கேக்குறீங்க, கண்டிப்பா நிறுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. உடம்புக்கு வந்து நமக்கு கால்சியம் சத்தும் தேவை. இந்த வயசுல காஃபி டீ எல்லாம் குடிக்காம வேற எந்த வயசுல குடிக்க போறோம்ன்றது தெரியல. ஸோ கண்டிப்பா வந்து காலையில ஒரு டம்ளர் மில்க், ஈவினிங் ஒரு டம்ளர் மில்க் எடுக்கலாம். நம்ம போனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், பாடியில எல்லா சத்துக்களும் இருக்கணும். வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மிகைப்படுத்தி அதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த வயசுல வந்து எல்லாமே சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல தடையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். வெளியே இருந்து நம்ம வாங்கி சாப்பிடுற அந்த அன்ஹெல்தி ஃபுட்ஸ் அண்ட் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஸோ அந்த மாதிரி வெயிட் போடக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுல குக் பண்றது, வீட்டிலே வந்து எனக்காவது ஆசையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அம்மாவை செஞ்சு தர சொல்லி ஏதாவது பலகாரம் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி அளவா அப்படி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் வந்து அவ்வளவுதான், வேற வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வெயிட் லாஸ் ட்ரிங்க் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை.
நீங்க வந்து சப்ளிமெண்ட் எடுக்க தேவையில்லை, லோ கலோரி டயட் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. வீட்டுல அம்மா செஞ்சு தர சாப்பாடு நல்லா ஹெல்த்தியா அதை சாப்பிட்டாலே போதும். அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்துல நீங்க டாக்டர் பார்த்துட்டு அவங்களோட அட்வைஸ் என்ன அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி மூவ் பண்றதுதான் வந்து ஒரு ஹெல்தி ஆப்ஷன். இதுல வந்து நான் என்னோட இதை சொல்றதுல எதுவுமே இல்லை. எனக்கு இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது கூட தெரியல. ஏன்னா டீனேஜ் அப்படின்றது, நான் டீனேஜா இருக்கும்போது சத்தியமா நான் என்ன பண்றேன்றது எனக்கே தெரியாது. லூஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு அடுத்து அப்பா அம்மா வந்து அதை புரிய வச்சாதான் எனக்கு தெரியும். அது போற போக்குல அப்படியே நம்ம எதையாவது பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு நமக்கு ஒரு மனசே ஒரு நிலையா இருக்காது. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இதனால தான் நான் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நாள் நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன். டீனேஜர்ஸ்க்குன்னு நான் வந்து வெயிட் லாஸ் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ செப்பரேட்டாக கொடுக்கறதுக்கே வந்து எனக்கு அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு படலை. அது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் ஷேர் பண்ணல. ஸோ நான் வெயிட் லாஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நான் யாரை மனசில் வச்சு போடுவேன் அப்படின்னா ஒரு 20-40+ ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ணி போடுவேன். இது வந்து ஒரு 8 படிக்கிற பொண்ணு ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு 13 ஏஜ் இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி நான் அவ்வளோ நாள் வீடியோ போடல. ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் சாரி. நீங்கள் அந்த மாதிரி என்னோட வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்து நீங்கள் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் வெயிட் குறைக்கணும்ட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எதுவுமே வந்து நிலையானது கிடையாது. ஒரு ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு நம்ம குண்டா இருக்கோம், நாளைக்கு நம்ம ஒல்லியாகும், ஒல்லியா இருக்கோம், அடுத்த நாள் நம்ம குண்டாவோம். ஸோ அது மேட்டரே கிடையாது. நமக்கு என்ன திறமை இருக்கு, நம்மளால என்ன முடியும் அப்படின்றது தான் இந்த வயசுல நீங்க பார்க்கணும். வெயிட் லாஸ்க்காக நீங்க வந்து வேற ஏதாவது அன்ஹெல்தி ஆப்ஷன் சூஸ் பண்ணிடாதீங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எதாவது சத்தான உணவுகள் அப்படின்ற மாதிரி பார்த்து அதை எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் இருக்க மாதிரி ஃபைபர் அண்ட் வந்து கீரை வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து டெய்லி ஒரு எக் எடுங்க. வீக்கெண்ட் வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்களா நல்லா சாப்பிடுங்க. ஸோ நல்லா சாப்பிடுங்க இந்த வயசுல. வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ இவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதை தாண்டி நீங்க வேற ஏதாவது ஃபீல் பண்றீங்க, உங்களோட ஒப்பீனியன் எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவ்வளவுதான், நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.